த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாட்டின் பொருளாதாரம் மந்த நிலையில இருக்கிறதுனால வரி விதிப்புகள் சிலவற்றை திரும்ப பெறும் அறிவிப்புகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். இந்தியா சமீப காலமாகவே பெரும் பொருளாதார சரிவை சந்திச்சு வந்துட்டு இருக்கு. ஆட்டோமொபைல் தொழில் முதல் பிஸ்கட் தயாரிப்பு தொழில் வரை பெரும் பொருளாதார சரிவு ஏற்பட்டிருக்கிறதா தகவல்கள்லாம் தெரிவிக்குது. இந்த பொருளாதார சரிவுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டி வந்துட்டு இருக்காங்க. அவங்க மத்திய நிதியமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் இந்த பொருளாதார சரிவு ஏற்பட்டிருக்கிறதா பல பேர் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த பொருளாதார சரிவை சரிப்படுத்தும் வகையில பல சலுகைகளை பத்திரிகையாளர்களை சந்திச்சு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்புல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலக பொருளாதார மந்தம்ங்கிறது ஒண்ணு புதுசு கிடையாது. இது அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் தான். உலக அளவுல பொருளாதார சரிவு ஏற்படுறது ஒரு இயல்பான விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து உலக அளவுல பொருளாதார சரிவு மந்தத்துல இருந்தா கூட இந்திய அளவுல பொருளாதார வளர்ச்சி ரொம்ப அதிகமா தான் இருந்துட்டு இருக்கு. அமெரிக்கா சீனா போன்ற நாடுகளை விட இந்திய பொருளாதார வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உலக பொருளாதார வளர்ச்சி 3.2% இருப்பதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. வருமான வரி தாக்கல் அதிகரிச்சிருக்கிறதாகவும் இந்திய வரி வருமானம் பெருகி வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்திய பொருளாதார வளர்ச்சி சரிவை நோக்கி போயிட்டு இருக்குங்கிற தகவலும் இந்திய பொருளாதாரம் மந்த நிலையில இருக்குங்கிற தகவலும் தவறா சித்தரிக்கப்பட்டது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சிக்காக பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு பல துணிச்சலான நடவடிக்கைகள்லாம் நாங்க எடுத்து வந்துட்டு இருக்கிறதா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில தான் வரி விதிப்புகள் சிலவற்றை திரும்ப பெறும் அறிவிப்புகளும் பல சலுகைகளும் நாங்க அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும்னோ, ஜிஎஸ்டி முறையில உரிய மாற்றங்கள் கொண்டு வரப்படும்னோ, கம்பெனிகள் எல்லாமே பலன் பெறும் வகையில கார்பரேட் நிறுவனங்களுக்கான சட்ட திருத்தங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வரப்படும்னோ, தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் எளிதாக்கப்பட்டிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வர்த்தகம் பெறும் வகையில உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. எளிய முறையில வருமான வரி தாக்கல் செய்யறதுக்காக எலக்ட்ரானிக் ஆன்லைன் முறை எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அக்டோபர் 1 முதல் வருமான வரி துறையில குற்றம் இழைத்தவர்கள் மீது மின்னஞ்சல் மூலமாவே சம்மன் இல்லைனா நோட்டீஸ் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் முனைவோருக்கான கடன் பெறும் வழிகள் கூட எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வங்கிகள்ல கடன் வாங்குறவங்களுக்கு எளிய முறையில வங்கிகளை அணுக முடியும் அளவுல நிறைய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும், ஆன்லைன் மூலமாவே கடனை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆன்லைன் மூலமா கடனை விண்ணப்பிச்சு கடன் வாங்குறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா அந்த கடன் தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த கடனோட வட்டி விகிதம் கூட குறைக்கப்பட்டிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. கடனை எப்படி விண்ணப்பிக்கணும், எப்படி வாங்கணுங்கிற எல்லா முறையையும் ஆன்லைன் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம்னு அவங்க தகவல் தெரிவிச்சிருக்காங்க. வீடு காரு வாங்கும் தவணை முறை குறைக்கப்பட்டிருக்கும்னும், வங்கிகளுக்கு கூடுதலா ₹5,00,000,000 வழங்கப்படும்னும், ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிதியில பொதுத்துறை வங்கிகளுக்கு ₹70,000,000,000 உடனடியா வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து வங்கிகள் ஒரு முறைக்கு மேல ஆதார கேட்க கூடாதுன்னு உத்தரவிட்டிருக்காங்க. வட்டி விகிதங்களை வங்கிகளே மாற்றுவதால கடனுக்கான வட்டி குறைக்கப்படும்னும், ஜிஎஸ்டி ரீஃபண்ட் தொகை தொடர்பா 30 நாட்கள்ல முடிவு எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி முறையில இன்னும் எளிமையாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பழைய வாகனங்களை புதிய வாகனங்களாக மாற்றுவதற்கு கொள்கை முடிவுகள்லாம் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. கடனை அடைச்ச 15 நாட்கள்ல சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆவணங்களை ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற பல்வேறு பல சலுகைகளை நிர்மலா சீதாராமன் அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்புல தெரிவிச்சிருக்காங்க. சீன மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக போர் தான் உலக நாடுகளின் பொருளாதார மந்த நிலைக்கு காரணம் அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. எது எப்படியோ கடந்த சில நாட்களாகவே இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து சரிவை தான் சந்திச்சு வந்துட்டு இருக்கு. அதிலும் இந்திய ரூபாயோட மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு சரிவை சந்திச்சிருக்கு. இப்ப கொடுக்கப்பட்டிருக்க சலுகையினாலையும் மாற்றப்பட்டிருக்க திருத்தங்கள்னாலையும் பொருளாதாரம் வளர்ச்சி அடையுமா அடையாதாங்கிற கேள்வி மக்கள் மத்தியில வந்துட்டேதான் இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.